எங்கு பார்த்தாலும் வறுமை, வேலையின்மை, மக்களுடைய கோபத்திற்கும் சீற்றத்திற்கும் ஆளாகி போன ஆட்சிக்கு தலைமையேற்று அவர் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அவர் ஒரு வேஷம் போட்டார். ஏழைகளுக்காக நான் இருக்கிறேன் என்கிற ஒரு தோற்றத்தை இப்போது உண்டாக்கிக் கொள்ளாவிட்டால் ஆட்சி நடத்த முடியாது. அதற்காக அவர் எடுத்த நடவடிக்கை வங்கி தேசிய மயம், மன்னர் மாளிகை ஒழிப்பு போன்றவை. இந்த நடவடிக்கைகள் தேவையா என்றால் தேவை. ஆனால் நடவடிக்கைக்கு பிறகு நடந்தவை என்ன, இன்று வரை நடந்து கொண்டிருப்பவை என்ன என்று பார்த்தால், அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கூட பெரும் பணக்காரர்களுக்கும் கருப்பு பணக்காரர்களுக்கும் கார்பரேட் பெரிய முதலாளிகளுக்கும் உதவி செய்வதாக மாறிவிட்டன. இப்போது மோடி அதே போன்ற ஒரு தந்திரத்தை தான் செய்ய இருக்கிற மிகப்பெரிய முதலாளிகளுக்கு சாதகமான நடவடிக்கைகள் என்கிற அந்த ஆட்சி அதை அமுல்படுத்துகிற போது அதற்கு முன்பு ஒரு கவசமாய் ஒரு நடவடிக்கை இப்போது எடுத்திருக்கிறார். அதுதான் இப்போது இந்த பணம் செல்லாது என்று அறிவித்திருப்பது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்று அவர் தம்பட்டம் அடிப்பது. கள்ளப்பணத்தை ஒழிப்பேன், அதற்காகத்தான் இந்த நடவடிக்கை என்று அவர் பேசிக் கொண்டிருப்பது. தீவிரவாதிகளை இது போன்ற பணத்தை பயன்படுத்தி தீவிரவாதிகள் அவர்களுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறார்கள், அவர்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நடவடிக்கை அவசியம் என்று அவர் சொல்லுவது. இப்படி ஒவ்வொன்றும் அதற்கு பின்னால் இருக்கிறவர்கள்தான் சாதாரண மக்கள். இன்றைக்கு அதில் இரையாகியும் இருக்கிறார்கள். ஆமாம், ஏதோ நடக்கப் போகிறது, திடீரென்று இவ்வளவு பெரிய அறிவிப்பு, 1500 எல்லாம் செல்லாது, இந்த பணத்தை வைத்திருப்பவர்கள் எல்லாம் முடிந்து விட்டார்கள், கணக்கு காட்ட முடியாதவர்கள் எல்லாம் ஒழிந்து விட்டார்கள். இப்போது இன்னும் சில நாட்களிலே, சில மாதங்களிலே, சில ஆண்டுகளிலே உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏராளமான வசதிகள் வரும், வாய்ப்புகள் வரும். இந்த நடவடிக்கை உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரப்போகிறது என்று கூடவே சேர்ந்து பெரும் பிரச்சாரத்தை நடத்தினார்கள். இந்த பிரச்சாரத்திலே மக்கள் இன்றைக்கு மயங்கி இருக்கிறார்கள். ஏதோ நடக்கலாம், நடக்குமா பார்க்கலாம் என்ற எண்ணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மோடி தான் கடந்த தேர்தலின் போது சொன்னார், கருப்பு பணம் வெளிநாட்டிலே தான் அதிகமாக இருக்கிறது, இந்தியாவிலே உருவாகிற கருப்பு பணம் உடனடியாக வெளிநாட்டுக்கு போய்விடுகிறது, வெளிநாடுகளிலே இருக்கிற கருப்பு பணத்தை கைப்பற்றி இங்கே கொண்டு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம், எனக்கு 15 லட்சம், இவருக்கு 15 லட்சம், உங்களுக்கு 15 லட்சம், ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம். அவ்வளவு பணம் வெளிநாட்டில் இருக்கிறது, கருப்பு பணமாக நம்முடைய பணம் இருக்கிறது. அதை நான் கொண்டு வருவேன், 15 லட்சம் ரூபாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவேன் என்று அறிவித்தவர் அவர்தான். இந்தியாவிலே இருக்கிற கருப்பு பணம் மிக மிக குறைவு, வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணம் தான் அதிகம். 3/4% அந்த பணம் வெளிநாட்டில் இருக்கிறது. இதை சொன்னது மோடி. நமக்கு தெரியும், கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, கம்யூனிஸ்டுகளுக்கு இதுக்கு வழக்கம் வாடிக்கை என்று நம்ம ஏகடியம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மோடி சொன்னார், அடுத்து நமக்கு இருக்கிற துருப்பு சீட்டு இந்த கருப்பு பணம் தான், இந்த கருப்பு பணத்தை கைப்பற்றுவேன், ஒவ்வொருவருக்கும் 15 லட்சத்தை அள்ளித்தருவேன் என்று சொன்னால் மக்கள் வாக்களிப்பார்கள். வாக்கை பெற்றுவிட்டார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. சுவிட்சர்லாந்துக்கு எழுதினார், வேறு எழுதினார், அந்த வங்கிகளுக்கு எழுதினார், எல்லாரும் சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு எல்லாம் தர வேண்டிய அவசியம் கிடையாது, முதலாளிகளிடம் நாங்கள் பணத்தை எங்கள் வங்கியிலே டெபாசிட் செய்துகிற போது உங்களுடைய பெயரை நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம் என்று சொல்லித்தான் நாங்கள் பணத்தை பெற்றிருக்கிறோம். பெயரை எல்லாம் சொல்ல முடியாது. நெருக்கடி முற்றிய போது பணம் வேண்டாம், பெயரையாவது சொல்லுங்கள், வெளிநாட்டிலே பணத்தை போட்டு வைத்திருப்பவனுடைய பெயரை சொல்லுங்கள் என்று இங்கே அவர்களுக்கு நிர்பந்தம் அதிகரித்த போது மோடி, அருண்ஜேட்லி போன்றவர்கள் எல்லாம், மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சிக்காரர்கள் எல்லாம் பெயரையாவது நாங்கள் சொல்லப் போகிறோம் என்று அறிவித்தார்கள். கடைசியிலே பெயர் இதுவரை வரவில்லை, அது வரப்போவதும் இல்லை. இப்போது கடைசியிலே நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம், பெயரும் வேண்டாம், முகவரியும் வேண்டாம், பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இன்றைக்கு எங்களுக்கு வேலையை, விலைவாசியை கட்டுப்படுத்துவதை, இந்த நாட்டிலே சாதாரண மக்கள் நிம்மதியாய் வாழ்வதை உறுதிப்படுத்த என்ன செய்யப் போகிறீர்கள்?
என்று போராட்டத்தை தீவிரப்படுத்துகிற ஒரு காலத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் மோடி அவர்கள் நாம் கேட்கிற எதையும் அமுல்படுத்துகிற நிலையிலே இல்லை. விலைவாசி கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அவரே விலையை தீர்மானிக்கிற விஷயங்களுக்கெல்லாம் விலையை ஏற்றிக் கொண்டிருக்கிறார். ரயில் கட்டணம் எவ்வளவு இப்போது? மதுரைக்கும் சென்னைக்கும் 1200 ரூபாய் டிக்கெட், 365 ரூபாய் இரண்டாம் வகுப்பு. அதற்கு மேல் இன்னும் ஒரு மடங்கு போட்டால் குளிர்பதன ஊட்டப்பட்ட வகுப்பு, ஏசி கோச், தேர்ட் ஏசி என்று இருந்தது. இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வண்டியினுடைய அந்த கோச்சுகள் எல்லாம் ஏசி ஆக்கப்படும் என்கிறார். ஸ்பெஷல் வண்டிகள் விடப்படும், அந்த வண்டிகளிலே கட்டணம் 1200 என்கிறார். ஏராளமான பேர் அவசரத்திற்கு, அவசியத்திற்கு அந்த செயலிலே போட வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். 5 மடங்கு கட்டணத்தை ஏற்றி இருக்கிறார்கள். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நடைமேடை டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 10 ரூபாய். 10 ரூபாய் நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத விஷயம். ஒரு டிக்கெட்டை நீங்கள் திரும்ப ஒப்படைக்கிறீர்கள், ரிட்டர்ன் பண்ணுகிறீர்கள் என்றால் அப்படி டிக்கெட்டை நீங்கள் கேன்சல் பண்ணுகிற போது ஏற்கனவே கேன்சலேஷன் சார்ஜ் என்றால் அது மிக குறைவாக இருக்கும். 4 நாளைக்கு முன்னால், 10 நாளைக்கு முன்னால் நீங்கள் திரும்ப செலுத்தினால் குறைவான அளவுக்கே குறைக்கப்படும். இப்போது எப்போது நீங்கள் செலுத்தினாலும் 190 ரூபாய் பிடிக்கப்படும். கிட்டத்தட்ட 50% உங்களுடைய பணத்தை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். ட்ரெயின் ஒன்றும் காலியாக போவதில்லை. அந்த இடத்துல இன்னொரு மணி ஏறுகிறார், இன்னொருவர் பயணம் செய்கிறார், ஆனால் சரிபாதி பணத்தை உங்களிடம் இருந்து பிடிக்கிறார்கள். ரயிலில் நடக்கிற கொள்ளை, பெட்ரோல் டீசலில் நடந்து கொண்டிருக்கிற கொள்ளை, இந்த ரெண்டு மட்டும் போதும். விலையை இவர்கள் இன்றைக்கல்ல, என்றைக்கும் கட்டுப்படுத்த மாட்டார்கள், மாறாக உயர்த்தி கொண்டே இருப்பார்கள் கடுமையாக. இன்றைக்கு படித்திருப்பவர்களுக்கு என்ன வேலை? எங்கே வேலை? பொதுத்துறை உண்டா? அரசு துறை உண்டா? என்ஜினியரிங் படித்து முடித்தவர்கள் 8000 ரூபாய், 10000 ரூபாய் சம்பளமாவது எங்களுக்கு தருவீர்களா என்று படித்து முடித்திருப்பவர்களை 80% பேர். தமிழகத்திலே மட்டும் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு காத்து கிடக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்டமான நிலை. இந்தியா முழுவதும் நீங்கள் எடுத்தால் அந்த எந்த நடவடிக்கையை எடுத்தும் இந்த கொடுமையை குறைக்க முடியாது, இதற்கு தீர்வு காண முடியாது. அதற்கான சக்தியோ திராணியோ அவர்களுக்கு கொள்கையோ கிடையாது. பிறகு எப்படி மக்களை ஏமாற்றுவது? அதற்கு அவர்கள் எடுத்த அஸ்திரம்தான் இந்த கள்ளப்பணம், கருப்பு பணம். 1000 ரூபாய், 500 ரூபாய் கள்ளப்பணத்தை கைப்பற்றுவது என்பதை இந்த ஆட்சி உறுதியாக இருக்குமானால் என்ன செய்திருக்க வேண்டும்? வெளிநாட்டு பணத்தை கொண்டு வருவதற்கு இன்னும் தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அங்கிருந்துதான் அதிக பணத்தை கொண்டு வர முடியும். 1, 2. இப்போது இங்கே சேகர் ரெட்டி என்ற ஒருவர், அவர் வீட்டிலே 350 கோடி ரூபாய் இருந்தது, 140 கோடி ரூபாய், 2000 ரூபாய் புதிய ரூபாய் நோட்டே இருந்தது, கைது செய்து விட்டார்கள். அவர் கொடுத்த தகவல் அடிப்படையிலே பல நடவடிக்கை வந்து கொண்டிருக்கிறது. இந்த சேகர் ரெட்டியை போன்றவர்கள் இவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்கள், அதை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று இப்போது கைப்பற்றி பெரிய பிரச்சாரத்தை ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். வருமான வரித்துறை செய்கிறது, பாருங்கள் பாருங்கள் எவ்வளவு பணம், எவ்வளவு தங்கம், எவ்வளவு சமாச்சாரம் என்று பேசுகிறார்கள். கருப்பு பணம் என்கிற பெரிய மலையில் இவர்கள் கைப்பற்றி இருப்பதெல்லாம் ஒரு சின்ன கூழாங்கல். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செய்கிற பிரச்சாரத்தின் மூலமாக நடவடிக்கை வந்து கொண்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 350 கோடி ரூபாய் அல்லது 300 கிலோ தங்கம், 1000 கிலோ தங்கம், 1500 கிலோ தங்கம், இவையெல்லாம் எடுத்திருப்பதெல்லாம் சின்ன கொசுறு. நம்ம ஏமாற்றுவதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிற பெரிய பிரச்சாரம். நான் கேட்கிறேன், சேகர் ரெட்டி வீட்டிலே இப்போது இந்த பணத்தை எடுக்க முடியும் என்றால், 340 கோடி, 150 கிலோ தங்கம் எல்லாம் எடுக்க முடியும் என்றால், 1000 ரூபாய், 500 ரூபாய் செல்லாது என்று அறிவிக்காமலேயே இது போன்ற அயோக்கியர்கள் வீட்டிலே இருந்து பணத்தை ஏன் எடுத்திருக்க முடியாது? இப்போதும் ஏன் எடுக்க முடியாது? அதற்கு 1500 நீ செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். 1000ம் 500ம் செல்லாது என்று அறிவித்தால் யாரும் கருப்பு பணத்தை பணமாக வைத்திருப்பதில்லை. கருப்பு பணம் அல்லது வீட்டிலே கொஞ்சம் பணம், 20,000, 10,000, 5,000, 50,000, ஒரு நடுத்தர விவசாயி வீட்டில் 2 லட்சம், 3 லட்சம் ரூபாய் கூட இருக்கும். இப்போதெல்லாம் நீங்கள் சென்னை பக்கம் நீங்கள் வந்தால் தர்பூசணி
ஒரு ஏக்கரிலே ரெண்டு ஏக்கரிலே அவர்கள் போடுவதற்கு பணத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் தர்பூசணி போட வேண்டும் என்றால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் தேவை. 2 லட்சம் ரூபாய் இல்லாமல் அந்த விவசாயம் செய்ய முடியும். அந்த பணத்தை கையில் வைத்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த வாரம் 2 மாட்டை வாங்கினால் அடுத்த வாரம் அந்த மாட்டை இன்னொரு சந்தையில விட்டால் கொஞ்சம் காசு வரும். ஒரு மாடு 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், நல்ல மாடு என்றால் 50,000 ரூபாய். ஒரு 4 மாட்டை வாங்கி 4 மாட்டை கைமாற்றினால் ஒரு 2,000 கிடைக்கும், 3,000 கிடைக்கும் என்று இருக்கிற மாட்டு தரகர்கள் 5 லட்சம் 10 லட்சம் கையிலே வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் வீட்டில். இந்த சந்தைக்கு இன்றைக்கு போவார், அடுத்த வாரம் அந்த சந்தைக்கு போவார், அதற்கு அடுத்த வாரம் இந்த சந்தைக்கு போவார். இந்த பணத்தை வைத்திருக்கிற இப்படிப்பட்ட அன்னாரம் காட்சிகள் தான் சிறு சிறு அளவில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தான், சின்ன விவசாயி, நடுத்தர விவசாயி, இது போன்றவர்கள் தான் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பணத்தை கொண்டு வர 1008 கேள்வி. நான் என் பணத்திற்கு, என் கைவசம் இருக்கிற பணத்திற்கு, உதாரணமாக நம்முடைய சமூகத்தில் ஆண்களுக்கு தெரியாமல் வீட்டிலே பெண்கள் அவர்களிடம் கொடுக்கக்கூடிய பணத்திலே மிச்சம் செய்து கொஞ்சம் கையில் வைத்திருப்பார்கள். நம்முடைய இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, நம்முடைய ஊரிலே சீட்டு போடாத யார் நம்முடைய சகோதரிகள் இருக்கிறார்கள். நாளைக்கு பெண்ணுக்கு வேண்டும், பையனுக்கு வேண்டும், படிக்க வேண்டும், மற்றதற்கு வேண்டும், நாம் கொஞ்சம் சேர்த்து வைத்தால் தான் நாளைக்கு நாம் எதிர்காலத்தில் இருக்க முடியும், நல்லது கெட்டதற்கு போக வேண்டும், நாத்தனாருக்கு செய்ய வேண்டும், கொடுத்தனாருக்கு செய்ய வேண்டும், மாமன் மகளுக்கு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம். ஆகவே கொஞ்சமாவது நாம் கையில சேமித்து வைக்க வேண்டும் என்று வைத்திருக்க வேண்டிய பணத்தை கையில வைத்திருப்பவர்கள் யாராவது பேர் இருக்கிறார்கள், அநேகமா அத்தனை பேரும் இருக்கிறார்கள். பல வீடுகளிலே பெண்ணிடம் பணம் இருப்பது ஆணுக்கு தெரிந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஆகவே அவருக்கு தெரியாமலேயே பணத்தை வைத்திருக்க வேண்டியிருக்கிறது. அவருக்கு தெரியாமல் பணத்தை வங்கியில எல்லாம் வைத்திருக்க முடியாது, ஏதாவது தவிட்டு பணியிலே தான் வைத்திருக்க வேண்டும். இப்படி இன்னைக்கு எல்லா பக்கமும் இருக்கிற சின்ன சின்ன அளவில் இருக்கிற இது போன்ற பணம், இந்த பணம் எல்லாம் கருப்பு பணம் என்று சொல்ல முடியுமா? ஒரு விவசாயி 10 லட்சம் ரூபாய் அவன் சம்பாதித்தால் கூட அந்த பணம் கருப்பு பணம் அல்ல, அதற்கு வரி இல்லை, வரி விதிப்பதற்கு நம்முடைய சட்டத்தில் இடமில்லை. கருப்பு பணம் எங்கே இருக்கிறது? கருப்பு பணம் நிலமாக இருக்கிறது, கட்டிடமாக இருக்கிறது, பெரிய பெரிய தங்கங்களாக இருக்கிறது, வைர வைடூரியமாக இருக்கிறது. எத்தனையோ பேர் இப்போது கல்லூரிகள் கட்டுகிறார்கள், பள்ளிக்கூடம் கட்டுகிறார்கள். எத்தனை கல்லூரி அதிபர் வீட்டில் இவர்கள் சென்று சோதனை நடத்தி இருக்கிறார்கள். இப்போது எப்படி 1 வருடம் 2 வருடம் 5 வருடத்திற்குள்ளாக இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் உருவாகிறது? ஆட்டுக்கொட்டகை போல ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கியவன் உயர்நிலை பள்ளியை தொடங்குகிறான், கல்லூரியை தொடங்குகிறான், இன்ஜினியரிங் கல்லூரியை தொடங்குகிறான், 10 கல்லூரி ஆகிறான். எப்படி ஆகிறது? எங்கிருந்து இந்த பணம் வந்தது? இந்த பணத்தை, கருப்பு பணம் இருக்கிறது என்கிற சந்தேகத்தோடு இந்த பணத்தை கைப்பற்ற இப்ப நீங்க ஒண்ணு வேண்டாம், அதுக்கான எந்த மெக்கானிசமும் இந்தியாவில் கிடையாது. இப்ப ஒரு வங்கி அதிகாரி சொல்லுகிறார், ஒரு உங்களிடம் பணம் இருக்கிறது, இந்த பணம் 5,000 ரூபாய் கொண்டு வந்து கட்டுறவர் இருக்காரு, 5 லட்சம் ரூபாய் கட்டணும்னு இருக்கிறாரு, 500 பழைய 500 பழைய 1,000, 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல கட்டினவங்க முழுவதையும் கணக்கெடுத்து இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களிடம் கேட்டு சரியாக தவறாக வந்ததா சரியாக வந்ததா என்றெல்லாம் பார்த்து அதற்கு பிறகு வரி போடலாம் என்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்போது வங்கியில இருக்கிற அதிகாரிகள் அல்லது அலுவலர்கள் எண்ணிக்கை கணக்கிலே இன்னைக்கு வந்திருக்கிற பணம் கட்டியிருப்பவருடைய எண்ணிக்கை கணக்கு பார்த்தால் 30 வருஷம் ஆகுமா இதை ஆய்வு பண்றது? 30 வருஷம் வேணும். எந்த ஏற்பாடும் கிடையாது, எந்த மெக்கானிசமும் கிடையாது, இது எதுவுமே நடைபெறப் போவதில்லை. வெறும் பொய், விளம்பரத்திற்காக பத்திரிகையை பார்த்து ஏமாறுவோர் ஏமாறட்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போது நம்முடைய நாட்டில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்க வீட்டிலேயே இப்ப வந்து சமையல் அறையை சுத்தம் பண்ணணும், அல்லது வீட்டை சுத்தம் பண்ணணும், பொங்கலுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணணும், போகி பண்டிகைகளை சுத்தம் பண்ணணும், வேறு காலங்களை சுத்தம் பண்ணணும். வீட்டை சுத்தம் பண்ணோம்னா ஊடே நம்ம எல்லாருமே இறங்கி எல்லாத்தையும் இது பண்ணி அதுக்கப்புறம் கீரையெல்லாம் கீத்தெல்லாம் மாத்தி மற்றதெல்லாம் மாத்தி உள்ள சாணி தடவி வரை தடவி தடவை எல்லாம் பண்ணணும், அடுப்பங்கரையை சுத்தப்படுத்தணும், எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும். இன்னைக்கு இந்த வேலையை காலையில ஆரம்பிச்சா சாயங்காலம் ஆகி போயிடும், நாளைக்கு வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது, சோறாக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? முன்னாடியே சாப்பாடு ஆக்கி வச்சு சாப்பாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சு குழந்தைக்கு என்ன, பிள்ளைகளுக்கு என்ன, மற்றதற்கு என்ன,
ஆட்டுக்கண்ணா மாட்டுக்கண்ணா தண்ணி காட்டுறதுக்கண்ணா இதுக்கு புல்லுக்கண்ணா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே வேலையை ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தானே ஊட்ட சுத்தம் பண்ணுவீங்க. திடீர்னு ஊட்ட சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சோத்துக்கண்ணு யோசிக்கிறவன் எவனா மனுஷனா? இந்த மோடி அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். 1500 நீ செல்லாது என்று ஆக்கு. அதனால் 10 பேர் கிடைத்தால் 20 பேர் கிடைத்தால் கொஞ்சம் லாபம் கிடைத்தால் நடக்கட்டும். ஆனால் ஒருவனுக்கு கூட அதனால் கஷ்டம் வரக்கூடாது. ஒரு நபருக்கு கூட அதனால் கஷ்டம் வரக்கூடாது. உலகத்தில் பல நாடுகளில் இந்த நோட்டுகள் செல்லாது என்று அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த நாட்டிலும் இந்த இந்தியாவில் இப்போது நடந்து கொண்டிருப்பதை போன்ற அநியாயம் நடந்தது கிடையாது. சாதாரண மக்கள் இவ்வளவு தொல்லைக்கும் அவதிக்கும் ஆளானது கிடையாது. 500 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய் நீ திருப்பி கொடுக்கணும். அதற்கான ஏற்பாட்டோடு தான் நீ காரியத்தை செய்ய வேண்டும். எல்லோரும் இன்றைக்கு சொல்லுவது அதுதான், முன்னேற்பாடு இல்லாமல் எதற்காக இந்த காரியத்தை செய்தாய்? முன்னாள் பிரதமர், அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தவர் மன்மோகன் சிங், அவர் சொல்லுகிறார், இந்த ஏற்பாடே வேற ஒன்றும் கிடையாதுங்க, சட்டபூர்வமாக கொள்ளையடிப்பதற்கான ஏற்பாடு. எங்க சொல்றாரு? பார்லிமெண்ட்ல சொல்றாரு. இது வந்து ஒரு லீகலைஸ்டு பிளண்டர், சட்டபூர்வமான கொள்ளை, ஒரு இமாலய நிர்வாக கோளாறு, குளறுபடி. பார்லிமெண்ட்ல சொல்றாரு, இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் ஒருவர் முன்னாள் பிரதமர் சொல்லுகிறார். பிரதமர் உட்கார்ந்து இருக்கிறார், மோடி எந்திரிச்சு பதில் சொல்ல வேண்டாமா? ஏன் பொறுப்பில்லாமல் பேசுகிறாய் என்று சொல்ல வேண்டாமா? சொல்லல, சொல்ல முடியாது. எந்திரிச்சு போயிட்டாரு, வெளியே போய் பொதுக்கூடம் போட்டு பேசுறாரு. நாடாளுமன்றத்தில் இதுவரை இவை சம்பந்தமாக எழுப்பப்படுகிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. இன்றைக்கு அவர்கள் செய்திருப்பது ஒரு ஒரு, இப்ப நீங்க சென்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு பெரிய மெட்ரோ ரயில் போடுறாங்க, எல்லா ரோடுகளிலும் பெரிய பாதாள இது நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஆழத்துக்கு, 2 மாடி 3 மாடி அளவுக்கு ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள ரயில் வரப்போகுது. மேல ரோடு பஸ் போகுது. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எந்த போக்குவரத்தும் பாதிக்கப்படல. மேல பஸ் பாட்டில இப்பவும் போயிட்டு இருக்கு. அதுக்கு பாதிப்பு இல்லாம அடியில சுரங்கம் தோண்டிட்டே இருக்கான். இதுதான் இன்ஜினியரிங். இதை வந்து பெரிய பெரிய இன்ஜினியர்கள் உட்கார்ந்து திட்டம் போட்டு பழையபடி பஸ் போறது போட்டியா, அடியில நம்ம பள்ளம் போடணும், எல்லாத்தையும் முடக்கி வச்சுட்டு நான் பள்ளம் போடுவேன்னு சொன்னா அதுக்கு பேர் நிர்வாகம் கிடையாது. எந்த மாற்று ஏற்பாடும் இல்லாமல் சாதாரண மக்கள் பணத்துக்கு இங்கும் அங்கும் அழகிற நிலைமையை உண்டாக்கிய கொடியவர் மோடி. அதனால இப்ப என்ன நடந்திருக்கு, இந்தியால எந்த கருப்பு பண மூட்டையும் மாட்டலங்க. சேகர் ரெட்டியை போன்றவர்கள் நேற்றும் இருந்தார்கள், முந்தாராலும் இருந்தார்கள், நாளையும் இருப்பார்கள். அவர்களை புடிங்க, நடவடிக்கை எடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அது ரொம்ப செலக்டிவா, வேணுங்க வேண்டாதவன் வேணுங்கிறவன் கேவி சொன்ன மாதிரி கேப்டன் தாசாய எல்லாம் ஒரு அரசு பிடிக்கும் இன்னொரு அரசு விட்டுவிடும் அப்படிங்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்தால் எந்த புண்ணியமும் இல்லை. அப்படிப்பட்ட திருடர்கள் இருக்கிறார்கள், புண்ணியங்கள் அது வேறு. ஆனால் கடந்த 50 நாட்களாக 2000 ரூபாய் பணம் இருக்கு, கூலி கொடுக்க முடியாது. எந்த கூலிக்காரன் கொடுக்கறது? 200 ரூபாய் கொடுக்கணும், 150 ரூபாய் கொடுக்கணும். எந்த விவசாயி இந்த 2000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு வேலை செய்ய முடியும்? கையில பணம் இருக்கு, ஆனால் பயன்படுத்த முடியாது. 50 நாட்களாக நான் பட்டியல் பண்ண சொல்லிட்டே போனான் என்னென்ன பகுதி எப்படி எப்படி பாதித்தது என்று. 70% உற்பத்தி இந்தியாவிலே பாதித்து விட்டது என்று முதலாளிகள் சங்கம் சொல்லுகிறது. 70% உற்பத்தி. இது போன்ற இந்த இழப்புகளை அவ்வளவு சுலபமாக வெகு குறுகிய காலத்தில் ஈடுகட்டவே முடியாது. இந்தியா பின்னுக்கு போய்விட்டது, உற்பத்தியில பின்னுக்கு போய்விட்டது, எல்லாவற்றிலும் பின்னுக்கு போய்விட்டது. மீண்டும் பழநிலையை எட்டுவது என்பதே பெரிய பிரயத்தனம். கோடிக்கணக்கான மக்கள் வேலை இழந்து விட்டார்கள், வருமானத்தை இழந்து விட்டார்கள். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கிராமத்திலும் ஏற்கனவே இன்றைக்கு கடுமையாக வேலை இருக்கிற காலம். மழை இல்லாததால் வேலை இல்லை என்பது கொஞ்சம், மழை இருக்கிற இடத்திலே அல்லது நிலத்தடி நீர் இருக்கிற இடத்திலே, இன்றைக்கு நேர் சாகுபடி செய்கிற இடத்திலே கூட நமக்கு வேலைக்கு ஆள் வைக்க வழி இல்லை, வைத்தால் கூலி கொடுக்க வழி இல்லை என்கிற நிலைமையில ஏராளமான பேர் விதை வாங்க முடியல, உரம் வாங்க முடியல, பூச்சிக்கொல்லி மருந்து வாங்க முடியல, பணம் இல்ல. கடைக்கு போய் கேட்டா அவன் என்ன சொல்றான், 500 ரூபாய்
ஆயிரம் ரூபாய் 2000 நோட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கலாம். சில்லறை தரேன். பெட்ரோல் பங்க் போனா அதுதான், எங்க போனாலும் அதுதான். இப்படி ஒரு 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 குத்தடிக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு இந்தியாவிலே உண்டாக்கி இருக்கிறார்கள். எந்த வகையிலும் ஏழை எளிய மக்களுக்கு இதனால் பயன் இல்லை என்பது மட்டுமல்ல, கடுமையான தொல்லை. ஏழை எளிய மக்களுக்கு நாளைக்கு பயன் கிடைக்கும் என்பது மிக மோசமான பொய். இதுவும் நடக்கப் போவதில்லை. ஏன் நடக்காது? கருப்பு பணம் இவர்கள் எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கையால் வெளியே வராது. வெளியே வருவது என்பது வெளிநாட்டில் இருக்கிற பணம் அல்ல அப்படிங்கிறது மட்டுமல்ல, உள்நாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவதற்கு வேறு நடவடிக்கைகள் தேவை. அதற்கு மோடியை போன்ற அயோக்கியர்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றவே முடியாது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகளால் மட்டும்தான் இந்த நாட்டில் மட்டுமல்ல எந்த நாட்டிலும் முடியும். எதையும் எதிர்பார்க்காத ஏழைகளுக்காக மட்டுமே என்று அறிவித்துக் கொண்ட, பணக்காரர்களுக்காக நாங்கள் இல்லை என்று அறிவித்துக் கொண்ட, அதையே ஒரு கொள்கையாய் நெஞ்சில் வரித்துக் கொண்ட அப்படிப்பட்டவர்களால் மட்டும்தான் அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். கார்பரேட்டுகளின் பைக்குள் உட்கார்ந்து கொண்டு பெருமுதலாளிகளின் கைப்பில் கைக்கு ஏமராளியாக இருந்து கொண்டு இந்த எந்த நடவடிக்கையும் மோடியால் எடுக்க முடியாது. இன்னைக்கு மோடி முதலில் சொன்னது இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது. இப்ப என்ன சொல்றாரு? கருப்பு பணம், கள்ளப்பணம், தீவிரவாதிகள் எல்லாம் சொல்லி இப்ப என்ன சொல்றாருன்னா, பணமே இல்லாத பரிவர்த்தனை. பணமே இருக்கலாம், கையில கையில காசே தேவையில்லை, ஒரு கார்டு இருந்தா போதுமா. அந்த கார்டை வச்சுட்டு நீங்க போய் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம், இல்லைனா கடையில ஒரு தேங்காய் பத்தை கேட்டீங்கன்னு வச்சுங்க. தேங்காய் பத்தை இப்ப யார் முழு தேங்காய் வாங்குறாள்? நீங்க மெட்ராஸ் எல்லாம் வந்தீங்கன்னா, ஒருவேளை இங்க நீங்க கிராமத்துல வாங்குறேன் தெரியாது, மெட்ராஸ் எல்லாம் வந்தீங்கன்னா முழு தேங்காய் வாங்குறாள் ரொம்ப கம்மி. ஒரு பத்தை குடும்பம், அதாவது கீத்து, ஒரு கீத்து குடும்பம். அதே மாதிரி நீங்க எது வாங்குறாலும் அப்படித்தான், காய்கிலோ அரை கிலோ வாங்குறதெல்லாம் கிடையாது, அவ்வளவுதான் முடியும். அப்படி இருக்கிறவங்க கையில கார்டு கொண்டு போவாங்களாமா, பேசிட்டு ஒரு சீட்டு வாங்கி வருவாங்களாமா, தேங்காய் சீட்டு. மோடி சொல்றாரு இந்தியாவில் இப்ப நான் சொல்லல, அந்த பரிக்கர் என்கிற மத்திய அரசாங்கத்தின் அமைச்சர் இன்னைக்கு நேற்று பேசி இன்னைக்கு வந்திருக்கு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேசிதான் ஆகணும், ஏன்னா 50வது நாள் நெருங்குது. இவனுங்களுக்கு திதி வைக்க நாள், இவங்களுக்கு தீ வைக்கணும். 50வது நாள், 50வது நாள் எல்லாம் தீர்த்திருவாமா? வர 28ஆம் தேதி 50வது நாளியா? எதையா தீர்ந்தது இந்தியால? அந்த பரிக்கர் சொல்றாரு, இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? பணமில்லாத பரிவர்த்தனை என்பது சாத்தியமே இல்லை, சாத்தியமில்லை. இந்தியாவில் 600,000 கிராமங்கள் இருக்கிறது. 600,000 கிராமத்தில் 6,000 கிராமத்துக்கு தான் ஆப்டிக்கல் பைபர் போயிருக்குது, கண்ணாடி இழை, நூல் இலை. இது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் தான் மின்னணு ஏற்பாடு நடக்கும், எலக்ட்ரானிக் ஏற்பாடு நடக்கும். 600,000 கிராமம் நடந்திருப்பது 6,000 கிராமம். இன்னும் எத்தனை கிராமம் இருக்கு? 594,000 கிராமங்களுக்கு இதுவரைக்கும் இன்னும் ஆப்டிக்கல் பைபர் போகவில்லை. இது போக வேண்டும் என்று சொன்னால், இன்றைய வேகத்தில் இவைகளை எல்லாம் கிராமங்களுக்கு இணைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 100 வருஷம் ஆகும். எங்க இருந்தியா நீ வந்து காடு போட போற? எங்க இருந்து நீ வந்து பணமில்லாத பரிவர்த்தனை செய்ய போற? நடக்குமா இது? சாத்தியமா இது? எந்த அமெரிக்காவில் சாத்தியமா இது? இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் சாத்தியம் ஆகல. ஆனா மோடி இன்றைக்கு பேசுவதற்கு என்ன காரணம்? ஒண்ணு இல்ல, பெரிய பெரிய கடைகள், பெரிய பெரிய மால்கள், ஓரளவுக்கு பணம் இருப்பவர்கள், வாங்குகிற வசதி இருப்பவர்கள், அவர்கள் எல்லாம் சின்ன கடைகளிலே, சிறிய நிறுவனங்களிலே சென்று போய் பொருளை வாங்காமல் பெரிய கடைகளுக்கு அவர்களை துரத்துகிற ஏற்பாடு, பெரிய கடைகளுக்கு வியாபாரத்தை பெருக்குகிற ஏற்பாடு. இன்றைக்கு கார்டு மூலமாக நீங்கள் பணம் எடுத்தால் அதுக்கு ஒரு கமிஷன் இருக்கிறது. அந்த கமிஷன் கணக்கு பார்த்தால் ஒரு வருடத்திற்கு 100 கோடி மக்கள் கார்டு மூலமாக பணத்தை கொடுத்து வாங்கி எடுத்து இதை நீங்கள் செய்தால் கிட்டத்தட்ட 1,000 கோடி ரூபாய் கமிஷன் ஆக போய்விடும். யாருக்கு? வங்கி முதலாளிகளுக்கு, தனியார் முதலாளிகளுக்கு, மற்றவர்களுக்கு போய்விடும். நான் என் பணத்தை செலவழிக்க எதற்காக கமிஷன் கொடுக்க வேண்டும்? என் பணத்தை எடுப்பதற்கு யார் எனக்கு அதிகாரம் தர வேண்டும்? என் பணத்தை எடுக்க முடியாது என்று சொல்வதற்கு மோடிக்கு என்ன அதிகாரம்? மோடியை பிரதமராக தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் மோடியை இதோ இந்தியா,
இந்தியாவில் ஏற்பாடுகள் இருக்கிறது, இவைகள் கெட்டுப்போகாமல் பாதுகாப்பது உன் பொறுப்பு, இதில் என்ன முன்னேற்றம் செய்ய முடியுமோ அதை செய் என்றுதான் அவருக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறோமே தவிர, ஏற்கனவே இருப்பதை எல்லாம் கெடுப்பதற்கும், ஏற்கனவே இருப்பதை எல்லாம் உடைப்பதற்கும் தகர்ப்பதற்கும், ஏற்கனவே இருப்பதை எல்லாம் ஒழிப்பதற்கும் அல்ல. மோடிக்கு அதிகாரம் கொடுத்தது இவை எல்லாம் பாதுகாப்பதற்கு. கோயில் ஒருத்தனை காவலாளியா வைக்கிறேன்னா சாமியை பாதுகாக்கிறதுக்கு, அவன் சாமியை அவனே தூக்கிட்டு போயிட்டானா? பாதுகாக்க என்று அமர்த்தப்பட்டால் இப்போது நம்மை பரிதவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிற காரியம். என்னுடைய உரிமை, என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்னுடைய பணத்தை நான் செலவழிப்பேன், செலவழிக்க மாட்டேன். என்னுடைய பணத்தை இன்றைக்கு எடுப்பேன், நாளைக்கு போடுவேன். என்னுடைய பணத்தை வங்கியில் வைப்பேன் அல்லது பாறையில் வைப்பேன். இதையெல்லாம் கேட்பதற்கு மோடிக்கு உரிமை கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தனி மனிதனாய் நிதியமைச்சருக்கு தெரியாது, ரிசர்வ் வங்கிக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிற போது தனி மனிதனாய் இங்குதான் அபாயத்தின் அளவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய முடிவை நான் ஒருவனாக எடுப்பேன், யாரும் இதை கேட்கக்கூடாது என்கிற முறையிலே தன்னெடுத்த மூப்பாய் ஆடிக்கொண்டிருக்கிற மோடி இந்தியாவினுடைய மிக மோசமான கடைந்தெடுத்த சர்வாதிகாரியாய் உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. நான் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட அயோக்கியர்களை அனுபவிக்கக் கூடாது. ஆகவே ஏழைகளின் துன்பத்தில் இன்பம் காணி அடிப்பது நம்முடைய வேலை என்கிற முடிவோடு நாம் நம்முடைய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், நம்முடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள் அத்தனை பேரும் இந்த பண விஷயத்திலே இந்த நோட்டு செல்லாது என்று அறிவித்ததால் ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பதுயரங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாற்று ஏற்பாடுகள் இல்லாமல் செய்ததை இன்றைக்கு கண்டித்து ஏற்கனவே இருக்கிற ஏற்பாட்டை தொடர நீ முன்வர வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த இயக்கத்தை நாம் வழிமுறையை செய்ய வேண்டும். ஏழைகளை, இல்லாதவர்களை, ஏழுமற்றவர்களை, அன்றாடங்காட்சிகளை, சிறு சிறு விவசாயிகளை, சிறு சிறு உற்பத்தியாளர்களை, இவர்களை எல்லாம் துன்பப்படுத்தி இருக்கிற இந்த அரசாங்கத்தை கண்டிக்கவும் தண்டிக்கவும் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் பயன்படுத்த ஆயத்தமாக வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.